காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு மார்னிங் நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பொழுது முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிடலான்னு பார்த்தா அப்புறம் திடீர்னு ஒரு பிளான் சரி இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வழிபட்டுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோங்க இந்த ரெஸ்டாரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதாவது ஆத்தூர் பக்கத்தில் துலுக்கனூர் அப்படின்ற ஊரில் இருக்குதுங்க அதாவது பைபாஸ் ரோடும் சர்வீஸ் ரோடும் பிரியர் இடத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது இது தாங்க என்ட்ரென்ஸு அப்படியே எங்கள் வீட்டுக்கார் நான் பின்னாடியே வீடியோ பிடிச்சிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் துலுக்கனூர் ஆத்தூர் சேலம் டிஸ்ட்ரிக்கு நல்லா இருக்குங்க ப்ளேஸு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் போகும்போதே ஒரு ஏதோ ஒரு வயல் உள்ள ஒரு இந்த பிளேஸ் இந்த கூரெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்கும் பொழுது ஒரு தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங் வரும் இது பாருங்கள் நம்ம உட்கா இது உள்ள உட்காந்து சாப்பிடுவோம் அந்த டோர் பாருங்கள் இது மாதிரி தான் வணக்க மாத்தூர் இயற்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ப்ளேஸ் பார்க்குறதுக்கு செடி நிறையா வச்சுருப்பாங்க அழகு செடிலாம் பாருங்கள் அவர் எந்த பக்கம் போகிறார் இல்லைங்களா எந்த சைடு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறார் இல்லைங்களா சர்வர் அவர் வந்து அந்த பக்கம் தான் சமைக்கிற இடம் இந்தாண்டு இருக்கிற பக்கத்தில் எல்லாமே நம்ம போகிறவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அதாவது ஒவ்வொரு பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு மாதிரி பார்த்திங்களா வெளியிலயே அழகாக தண்ணிலாம் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பக்கத்து வெளியிலே இருக்கும் டஸ்ட்டு கூடை கொண்டு இது தாங்க உள்ள உட்காந்து சாப்பிட்ற இடம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு நான்லாம் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் அழகாக இருக்குங்க அந்த ஜன்னல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக அது மூங்கில் நினைக்கிறேன் மூங்கில் பண்ணணுதா என்னென்னு தெரில சூப்பராக இருக்கும் மேலெலாம் பாருங்கள் அந்த மூங்கில் அந்த மூங்கில் குச்சி இருக்கும் குச்சிக்கு மேலே நம்ம கீத்து மட்டை இருக்குதுன்னு அந்த மட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அது என்ன பில்லுன்னு தெரியல சொல்லுவாங்க அந்த பில்லால் ஃபுல்லாக மேலே மேய்ஞ்சிருப்பாங்க அழகாக இருக்குங்க கூரை வீடு மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம் என்ன ஆர்டர் பண்ணோன்னா நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு நாட்டுக்கோழி சூப்பு ஆர்டர் பண்ணணும் அப்புறம் பிரியாணி கேட்டோம் அவங்க வந்து தீர்ந்துடுச்சுட்டாங்க லேட்டாக தான் நாங்கள் போயிருந்தோம் அப்புறம் மீல்ஸ் உணவு நார்மலாகவே நாங்கள் ஃபுட்டு ஒயிட் ரைஸே வாங்கிட்டோங்க அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு அப்புறம் வெஜ்ஜியும் கொடுத்தாங்க மட்டன் குழம்பு இது மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் கிரேவி மட்டன் கிரேவி வாங்கிட்டோம் மட்டன் கிரேவி வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு இது வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஆசை இருந்ததுனால் அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் செம மழங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சரி போய் ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் இந்த இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அங்கேயே விட்டோம்னா நல்லா ரிலாக்ஸாக உக்காந்துருக்கலான்னு தோணுனுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து தானுங்களே ஆகணும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ப்ளேஸ் எல்லாமே நம்பரும் போட்டிருப்பாங்க அந்த ரூமுக்கு வெளியில் தேர்ட்டீன் டுவெல் லெவன் சொல்லிட்டு நம்பரும் போட்டிருப்பாங்க உனக்கும் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்